கண்களிப்பக் கண்டுகொண்டேன் கடம்பா அடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர்குல பெண்களில் தோன்றிய எம்பிராட்டி என்னும் பேரழகே இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் யாழ் எஃப்எம் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் என்று டென்மார்க் நாட்டிலே மாதாஜியாக அன்னை அபிராமி உபாசகியாக நடமாடும் தெய்வமாக கண்கண்ட தெய்வமாக நாம் செய்த தவப்பயனால் எழுந்தருளி உலகம் முழுது தன்னுடைய அருளாட்சியினால் காவல் செய்து வருகின்ற காப்பாற்றி வருகின்ற அன்னை மாதாஜி அவர்களுடைய பாதங்களை பணிந்து அவர்கள் செய்து வருகின்ற அருளாட்சி சிறப்பு பற்றி இலங்கையிலே வாழுகின்ற சைவத்தமிழ் பெருமக்கள் தமிழ் மக்கள் பலவேர் அறிந்திருக்கிறார்கள் ஆயினும் இந்த வேளையிலே ஊடாக அவர்கள் பற்றியும் அவர்களுடைய ஆன்மீக ஆட்சி பற்றியும் அருளாட்சி பற்றியும் அவர்கள் செய்து வருகின்ற அறப்பணிகள் பற்றியும் நினைக்கின்ற ஒரு வாய்ப்பாக இதை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன் அவர்கள் அவதாரம் எடுத்து இன்று பல்வேறு அவதாரங்களை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அவதாரங்களாக மேற்கொண்டு அன்னையினுடைய திருமேனியிலே அம்பாளினுடைய கருணை பெருக்கு இறங்கி அவர்களை கொண்டு தன்னுடைய அருளாட்சியை அந்த ஆதிபராசக்தி நடத்துகிறது அவதாரம் என்றால் மேலிருந்து கீழிறங்கி வருதல் என்று பொருள் ஆதிசக்தி பராசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி குடிலாசக்தியாக படிப்படியாக இறங்கி வந்து உலகிலே அசையாமல் இருக்கின்ற நாதத்தில் விழுந்து அது அசைகின்ற பெரும் சக்தியாக விந்தாக மாறி உலகத்திலே இயக்குகின்றது போல அன்னை அவதாரம் கொண்ட அம்பாளாட்சி ஏழாலையிலே பிறந்த நாங்கள் செய்த தவப்பயனாக அவதாரம் செய்த ஒன்பது வயசு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அம்பாள் அன்னையினுடைய திருமேனியிலே குடிகொண்டு தன்னுடைய வீட்டு வளவிலே வேப்பமரத்தடியிலே ஒரு சின்ன கல்லுடன் ஒவ்வொரு நாளும் அருட்கதைகளை பேசி வருகின்ற இந்த சிறுவயது குழந்தையை பெற்றோர்களும் உற்றார்களும் உறவினர்களும் இது சிறுவயது விளையாட்டு என விட்டு விட்டார்கள் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை ஆனாலும் அன்னை தான் விரும்பி இந்த குழந்தையினுடைய திருமேனியிலே இறங்கி அவ்வப்போது அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தத் தொடங்கினாள் வயசு ஏற ஏற பள்ளிக்கூடம் சென்றிருந்தால் அங்கே மயக்கமிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே மிகவும் சுகமாகி அம்பாள் தன்னிடம் அந்த குழந்தையை மீண்டும் வேப்ப அழைத்தவுடனே பழையபடியும் அந்த குழந்தை கலகலவென்று ஆகிவிடும் அம்பாளுடன் அருட்கதைகள் பேசி வருவது மெல்ல மெல்ல அந்த அருளொளி வீட்டிலேயும் அக்கம் பக்கத்திலேயும் பரவத் தொடங்கியது உறவுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் அருள்வாக்குச் சொல்லத் தொடங்கிய அன்னை அவர்களுக்கு பல்வேறு ஆபத்துக்கள் வரப்போவதை முன்கூட்டியே எச்சரித்து அவர்களை நெறிப்படுத்தியதோடு செய்வினை சூனியம் போன்றவற்றிலே இருந்து எல்லாம் அயலட்டையையும் உற்றார் உறவினரையும் ஊர் மக்களையும் காக்கத் தொடங்கினார்கள் என்னிடம் கூட்டி வாருங்கள் அவர்களுக்கு இயன்ற நன்மை கிடைக்கும் என்று அன்னையே பேசிய அந்த அருள்வாக்கை திருமேனி கொண்டு மாதாஜி அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் அன்று தொடங்கிய அந்த ஆன்மீக பேரொளி இலங்கை நாட்டிலே இருந்து டென்மார்க் வரையும் மிகப்பெரிய அருளொளியை பாய்ச்சி இன்று டென்மார்க்கிலே அபிராமி அம்மன் ஆலயம் ஒன்றை மிகப்பேராலயமாக அமைத்து இன்றைக்கு மாதாஜி நடமாடும் தெய்வமாக கண்கண்ட தெய்வமாக வீட்டிருந்து அருளாட்சி செய்து வருகிறார்கள் கருமாரியாக முத்துமாரியாக மீனாட்சியாக பல்வேறு அவதாரங்களை இதுவரையும் எடுத்துவிட்ட மாதாஜி அவர்கள் கடைசியாக மாரியம்மன் அவதாரம் அவர்களுடைய திருமீனியிலே இறங்கி அருள்வாக்கும் ஆன்மீக அறப்பணிகளையும் நிகழ்த்தி வருகிறது என்பது உலகம் அறிந்த உண்மையாக விளங்குகின்றது கொரோனா வைரஸ் கோவிட் நைன்டீன் என்கின்ற இந்த பொல்லாத ஒரு படைப்பு உலகையெல்லாம் ஆட்டி வருகின்ற காலத்திலே இன்று அன்னை தன்னுடைய டென்மார்க் அபிராமி அம்மன் ஆலயத்திலே இருந்த வண்ணம் விசேஷ யாகம் பூசைகள் வழிபாடுகள் எல்லாவற்றையும் உலக சேமத்திற்காக அவர்கள் நடத்தி வருகிறார்கள் அம்மாவும் ஐயாவும் இணைந்து நடத்தி வருகின்ற அந்த அற்புதமான அந்த ஆன்மீக பணியினால் உலகம் தலைக்கிறது இன்றைக்கு எத்தனையோ மக்கள் உலகம் முழுக்க அன்னையினுடைய அடியவர்களாக அன்னையினுடைய சீடர்களாக விளங்குகின்ற பல பேர் டென்மார்க் அபிராமி அம்மன் ஆலயத்திலே நடைபெறுகின்ற அம்மா ஏற்றுகின்ற இந்த மாதாஜி ஏற்றுகின்ற இந்த பூசை வழிபாடுகளை எல்லாம் நேரலையிலே கண்டு ஆன்மீக அருள் பெற்ற வண்ணம் இருக்கிறார்கள் சுனாமி போவதற்கு முன்னாலேயும் மாதாஜி அவர்கள் எச்சரித்தார்கள் இந்த கொரோனா உலகை பீடிப்பதற்கு முன்னாலேயும் டென்மார்க் அபிராமியம்மன் ஆலயத்திலே தன்னை சுற்றி இருக்கின்ற அடியவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏற்கனவே இது பற்றிய ஒரு செய்தியை அவர்கள் குறிப்பிட்டு எச்சரித்திருக்கிறார்கள் உலகை ஒரு பேராபத்து சூழ இருக்கிறது என்ற செய்தியை அவர்கள் அறிவித்ததோடு அதிலே இருந்து தன்னுடைய அன்புக் குழந்தைகளாகிய உலக மக்கள் அனைவரையும் காவல் செய்யும் பொருட்டு குழந்தைகளுக்கு உடலிலே நோய் வந்துவிட்டால் தாய் விரதம் இருந்து பத்தியம் இருந்து தானுண்டு அதை தாய்ப்பாலாக குழந்தைகளுக்கு அள்ளித்தருவது போல இன்றைக்கு அன்னை டென்மார்க் அபிராமி அம்மன் ஆலயத்திலே இருந்து யாகம் இவற்றை இயற்றி ஆன்மீக அருளமுதத்தை உலகமெல்லாம் அளித்து வருகின்றார்கள் மனிதருடைய திரு திருவுடலிலே மானிட மேனியிலே தெய்வம் இறங்குமா என்றால் இறங்கும் என்பதற்கு எங்களுடைய சைவத்திலேயும் எங்களுடைய மதத்திலேயும் நிறைய உதாரணங்கள் உண்டு அபிராமி பட்டர் தான் காணுகின்ற பெண்களையெல்லாம் அன்னை அபிராமியாகவே கண்டு அவர்களுடைய காலடியிலே விழுந்து வணங்கினார் அப்படி பார்த்தவர்தான் அழகான ஒரு பாடலை அற்புதத்தோடு பாடுகின்றார் கண்களிப்ப கண்டுகொண்டேன் கடம்பா அடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர்குல பெண்களில் தோன்றிய எம்பிராட்டி என்னும் பேரழகே என்றார் அப்படியே அந்த அடிமையான அந்த அபிராமி அந்தாடி பாடல் அன்னை மாதாஜிக்கு அபிராமி உபாசகிக்கு அப்படியே பொருந்துகிறது பெண்களில் தோன்றிய எம்பிராட்டி என்னும் பேரழகாக மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர்குல பெண்களில் தோன்றிய எம்பிராட்டி என்றார் பட்டர் பெருமான் மதங்கமா முனிவருடைய குலத்திலே மாதங்கி என்ற பெயரோடு தோன்றினாள் அன்னை அன்று அதே போல எங்கள் தவப்பயனாக உலகிலே தோன்றியிருக்கின்ற அபிராமி உபாசகி மாதாஜி அவர்கள் இன்று அம்மாவே வழிகாட்டியாக தானே வழிகாட்டியாக தானே ஆன்மீக குருவாக விளங்கி எண்ணற்ற அடியவர்களுக்கு உலகம் முழுக்க அருளாட்சி செய்து வருகின்றார்கள் சுவாமி ராமகிருஷ்ண பரவம்சர் தன்னுடைய மனைவி சாதாரண பெண்ணாக விளங்கிய சாரதாவை அம்பாளாகவே கண்டு ஒவ்வொரு நாளும் சாரதாதேவிக்கு அபிஷேகம் செய்து பூசை வழிபாடுகள் செய்து அவருடைய காலிலே விழுந்து வணங்கியதை வரலாறு பேசுகிறது மானிட திருமேனியிலும் மகாலட்சுமியும் அந்த மகோ உன்னதமான அங்கிங்கென்னாதபடி எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற பரிபூரானந்த பரம்பொருள் இறங்கி நிற்கும் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம் அத்தகைய நாம் செய்த பேராக என்று அற்புதமான அவதாரமாக நம்மிடையே தோன்றி டென்மார்க் நாட்டிலே உலகத்தினுடைய மிகச்சிறந்த நாடுகளின் வரிசையிலே உன்னதமான தொழில்நுட்ப வளர்ச்சியில் உயர்ந்த இடத்திலே இருக்கின்ற அந்த டென்மார்க் பெரிய நாட்டிலே அருளாட்சியும் ஆன்மீக எழுச்சியையும் தொழில்நுட்ப எழுச்சி கொண்ட அந்த தேசத்திலே ஆன்மீக எழுச்சியையும் நிகழ்த்தி வருகின்ற டென்மார்க் அபிராமியம்மன் ஆலயத்தினுடைய நடமாடும் தெய்வம் கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற மாதாஜி அபிராமி உபாசகி அவர்களுடைய திருத்தாள் பணிந்து அம்மாவே வழிகாட்டியாக ஆன்மீக குருவாக விளங்கியிருக்கின்ற இந்த செய்திகளையெல்லாம் நேர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கடல் கடந்தும் எங்கேயோ இருக்கின்ற தன்னுடைய சீடனை தொலைவிலே இருந்தும் தீட்சை வழியாக தகுந்த குரு நெறிப்படுத்த முடியும் எங்கேயோ கடலிலே கூட்டங்கூட்டமாக மிதக்குகின்ற முட்டை நிறைத்தொடரை மீன் தூங்காமலிருந்து ஆட்சி செய்வது போல மீனாட்சியாக விசாலாட்சியாக காமாட்சியாக பங்கஜாட்சியாக நீராட்சியாக எங்களுக்கு பல்வேறு வடிவங்கள் கொண்டு விளங்குகின்ற அன்னை அவ்வப்போது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வடிவம் எடுத்து அருளாட்சி செய்வாள் அதே போல அன்னை அபிராமி மாதாஜி அவர்கள் அபிராமி உபாசகி அவர்கள் செய்து வருகின்ற அந்த அருட்பூசை உலகம் எல்லாவற்றிற்கும் நன்மை தருவதாக நாம் எல்லோரும் இந்த செய்தியை கேட்டு மனமொழிமைகளினாலே இந்த காட்சியைக் கண்டு மனக்கண்ணிலே கண்டு வழிபடுவதே நாம் கடைத்தேறுவதற்கு சிறந்த வழியாகும் என்று என் கருத்தையும் தெரிவித்து இந்த வாய்ப்பளித்த யாழ் எஃப்எம் கலையகத்திற்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் யாழ் எஃப்எம் கலையகத்திற்கும் குறிப்பாக அதனுடைய இயக்குனர் நீண்டகால அறிவிப்பு துறையின் அனுபவம் கொண்ட கலைஞர் முருகேசு ரவீந்திரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்